இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான வாழக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி நெய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த வாழக்காய் கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக ஒரு வாழக்காவை எடுத்து இதை நான் கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வேக வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம்னாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா வந்து காய் வெந்துருக்கணும் இந்த வாழக்காய் கொஞ்சம் ஆற வச்சிடுங்க நம்ம ஒரு கடை இல்லை ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் போல் கடுகு கடுகு வந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் இப்போ நம்ம ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க வாழைக்காவும் ஆறி இருக்கு இதை நம்ம இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வாழைக்காவை நம்ம இந்த மாதிரி மசிச்சாலே நல்லா மசிஞ்சிரும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சிருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம் இந்த வாழைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் வதங்கும் பொழுது நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸரில் அரை ஸ்பூன் போல் சோம்பு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் போல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆற வந்து இதோட சேர்த்துக்கோங்க உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை வாழைக்காவோட சேர்த்துக்கலாம் நல்லா இதை வதக்கி விடுங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணுமோ நீங்கள் கூட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வாழைக்காவை நல்லா இந்த மசாலாவோட சேர்கிற மாதிரி கொஞ்சம் நசுக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க நல்லா இதை கொதிக்க விடுங்க கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கால் ஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வாழைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்